ஆனா கவனி, பெஸ்ட் அண்ட் அடிஷன், பெஸ்ட் அடிஷன் ட்ரிக். என்ன மிஸ் பெஸ்ட் அடிஷன் ட்ரிக்? ஒன்னும் இல்லடா கண்ணா. இப்ப பாருங்களேன், இந்த நம்பர் எல்லாம் இப்படி இருக்குது. இதுல வரக்கூடிய நம்பர் பாத்தீங்கன்னா எப்படின்னா அடுத்தடுத்த எண்களா வருது, கான்சிகூட்டிவ் நம்பர்ஸா வரும். அடுத்தது எத்தனை நம்பர் இருக்குது இதுல? பத்து. பாருங்க ஒவ்வொன்றையும் பாருங்களேன், பத்து நம்பர் இருக்கும். அதே மாதிரி என்ன நம்பர்ஸா இருக்குது? கான்சிகூட்டிவ் நம்பர்ஸா இருக்குது. அப்ப எந்த நம்பர்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா எப்படி இருக்கணும்? அடுத்தடுத்த எண்களா இருக்கணும், பத்து எண்களா இருக்கணும். இதுதான், அதுக்குதான் இந்த ரூல். இப்ப நீங்க சின்ன கிளாஸ்ல இதை எப்படி படிச்சிருக்கீங்க? சிக்ஸ் செவன்த்லயே படிச்சிருப்பீங்க. இதை எப்படி படிச்சிருக்கீங்க? வெரி குட். ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணணும் இல்லையா? அப்ப என்ன வரும்? லெவன் வரும் இல்லையா? அப்ப இது பாதியா தானே பிரியுது? இது பாதியா பிரியும். இந்த அஞ்சு இங்க அஞ்சு. அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அடுத்தது இது டூவையும் நைனையும் ஆட் பண்ணாலும் என்ன வரும்? லெவன் தான் வரும். இது மாதிரி ஒவ்வொன்னா அந்தந்த கிளாஸுக்கு ஏத்த மாதிரி படிச்சிருப்பீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? த்ரீயையும் எயிட்டையும் இல்லையா, அடுத்த லெவன். அடுத்தது என்னது? போரையும் செவனையும் என்னது? லெவன். அடுத்தது என்னது? ஃபைவும் சிக்ஸும். புரியுதா ஏன் இடையில கோடு போட்டேன்னு? அப்ப என்ன வருது? பிப்டி ஃபைவ், ஐம்பத்தி அஞ்சு. புரியுதா? அடிக்கணும் இப்படி போட்டிருப்பீங்க. இல்ல சிலர் என்னன்னா அடுத்த கிளாஸ் கொஞ்சம் ஹையர் லெவல் வரும்போது ஒன் பிளஸ் டென், ஒன்னையும் பத்தையும் கூட்டினா பதினொன்னு. எத்தனை தடவை வரும்? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை வரும், ஃபைவ் டைம்ஸ் வரும். லெவன்றது எத்தனை டைம்ஸ் வரும்? ஃபைவ் டைம்ஸ் வரும், அஞ்சு தடவை வரும். அப்ப பெருக்குனா என்ன வருது? ஐம்பத்தி அஞ்சு. புரியுதா? இப்ப இது சின்ன நம்பர்ன்றதுனால இது கரெக்டா பண்ணிட்டீங்க. இப்ப இது வரும்போதே கொஞ்சம் தடுமாட்டம் வந்துடும். புரியுதுங்களா? இப்ப இதையே இதையும் நம்ம கூட்டணும். இருபத்தி ஏழையும் முப்பத்தி ஆறையும் கூட்டுங்க. ஏழு மூணு பத்து, பதிமூணு மிச்சம் ஒன்னு, ஆறு அறுபத்தி மூணு. இதை எதால பெருக்கணும்? அஞ்சால பெருக்கணும். இப்படி எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் வரும்போது நம்ம இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறத விட எப்படி ஈஸியா செய்யணும்னு மிஸ் சொல்லித்தர. நல்ல கவனி சரியா? இப்ப இதுல இப்படி இருக்கா? நல்லா கவனி. பத்து எண்கள் இருக்கணும், அடுத்தடுத்த எண்களா இருக்கணும், டென் நம்பர்ஸ் இருக்கணும், கான்சிகூட்டிவ் நம்பர்ஸா இருக்கணும். இப்ப இதுல ஃபிஃப்த் நம்பர் என்னன்றதை பாருங்க. இதுல என்ன பண்ணுங்க? ஃபிஃப்த் நம்பர் ஐந்தாவது எண் எதுன்னு பாருங்க. எது அஞ்சாவது எண்? இதுல அஞ்சு எழுதிக்கும், பக்கத்துல அஞ்சு போட்டுரு. இதுதான் ஆன்சர். எப்படி அப்படின்றதுக்குள்ள வந்துருச்சாடா கண்ணா? வந்துருச்சா வரலையா? அதே மாதிரி அடுத்தது இங்க பாருங்க. ரைட்டா? எது அஞ்சாவது நம்பர்? தேர்ட்டி ஒன். ஜஸ்ட் யூ ரைட் தேர்ட்டி ஒன் ஹியர். முப்பத்தி ஒன்னு எழுதிக்கும். லாஸ்டா என்ன எழுதணும்? அஞ்சு. ஃபைனலி யூ ஷுட் ரைட் ஃபைவ். அப்ப த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டீன். ஆன்சர் கரெக்டா? நீங்க கால்குலேட்டர் போடுறத விட ஃபாஸ்டா போடலாம். இந்த கால்குலேட்டர் இத்தனையும் தட்டி 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 எடுத்து போடுறத விட ரொம்ப ஃபாஸ்டா போடலாம். புரியுதா? கால்குலேட்டரை விட ஃபாஸ்டா போடலாம். அதே மாதிரி இதுல எது ஃபிஃப்த் நம்பர் டக் டக்குன்னு சொல்லிக்கலாமா? என்னது? த்ரீ தேர்ட்டி எயிட். அடுத்த என்னது? ஃபைவ். இப்ப த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ். இதுல எது ஃபிஃப்த் நம்பர்? ஃபோர் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஃபைவ். அப்ப என்ன வருது? ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ். இதுல எது ஃபிஃப்த் நம்பர்? ஃபைவ் ஜீரோ டூ செவன் ஜீரோ. என்ன போட்டுருணும்? ஃபைவ். அப்ப என்ன வருது? 5,2,705. புரியுது? 5,2,705. 45,865. 3,385. 315. எவ்வளவு குயிக்கா வந்துருச்சுக்கணும்? ஈஸியா இருக்குதா இல்லையா? புரியுதாடா? இது எதுக்குன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு, போட்டித் தேர்வுகளுக்கு போகும்போது இது மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தடுமாற கூடாதுன்றதுக்காக. சரி, இப்ப பாரு இன்னொரு மெத்தட். இப்ப ஃபர்ஸ்ட் இப்படி முதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி அஞ்சால பெருக்கிறதுன்னு சொன்னோமா? இன்னொன்னு அந்த கூட்டல கூட அப்படிதான், முதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும்ன்றது கூட கிடையாது. இந்த ஜீரோ வர நம்பரோட எது பேர் ஆகுதுன்னு பாக்கணும். இங்க இருந்து நாலாவதா இது? ரைட்டா? அதே மாதிரி இங்க இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு கரெக்டா வந்துருச்சு. அறுபத்தி மூணு. முப்பதையும் முப்பத்தி மூணையும் கூட்டினா என்ன? அறுபத்தி மூணு. அது இன்னும் கொஞ்சம் ஈஸி. சப்போஸ் அந்த ஆட் பண்ற மெத்தடா இருந்தா அதை அஞ்சால பெருக்கிக்குவோம். புரியுதானால? ஒரு கணக்குன்னு போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்ப நான் என்ன ஆன்சர் சொல்லி கொடுத்தேன்? ஃபிஃப்த் நம்பர் ஐந்தாவது எண் என்ன வருதோ அதை எழுதி அஞ்சு போடணும்னு சொன்னேன். இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன். இங்க பாரு, இப்ப இது வேண்டாம். ஒண்ணு ஒன்னா ஒன்னோட என்ன கூட்டுங்க? நால கூட்டுங்க. ரைட்டா? ஒன்னோட நால கூட்டினா என்ன வரும்? அஞ்சு. பக்கத்துல என்ன போட்டுக்கலாம்? அஞ்சு. சோ இது ஈஸியா இருக்குது.
ஆனா இங்க பாரு 27 இப்ப கீழே சொல்லிட்டேன் நானு. 27 என்ன கூட்டணும் நீ? 4 கூட்டணும். 27 என்ன பண்ணும்? 4 கூட்டணும். கூட்டல்னு வருது, அடிஷன் வர்றதுனால இந்த 5th நம்பர் 5th நம்பர் எழுதி 5 எழுதுறது ஈஸியா இருக்குது. 5th நம்பர் 5 எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு. இருந்தாலும் கண்ணு சில இந்த எக்ஸாம்ல எல்லாம் நீ பண்ணும்போது இப்ப 5th நம்பர்னு சொல்ற, டக்குன்னு 6th நம்பர் எடுத்துருவ. இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவ நீ? 4th நம்பர் எடுத்துருவ. அது மாதிரி கொஞ்சம் தப்பு பண்றதும் இல்ல. ஆனாலும் இன்னொரு மெத்தட், இன்னொன்னு ஒரு ஆல்டர்னேட் மெத்தடா வச்சுக்கோ. ஏத ஒரு வெரிபிகேஷன் கூட வச்சுக்கலாமே, அப்படி பண்ணலாமா? இப்ப இதை ஆட் பண்ணிக்கலாம். சரியாடா கண்ணா? இப்ப இதை ஆட் பண்ணா இங்க என்ன வரும்? 7, 3, 10, 11 மீதி என்னது? புரியுதா? 31 கரெக்டா. இப்ப என்ன பண்ணணும்? 4 ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் நம்ம? 5 5 போட்டுக்கிட்டோம், அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி தான், புரியுதுங்களா? இந்த நம்பரோட நீ என்ன பண்ணிக்கணும்? 4 ஆட் பண்ணணும். 338 பக்கத்துல என்ன போட்டுக்கணும்? லாஸ்டா 5 போட்டுக்கணும். எந்த மெத்தட் ஈஸியோ அதுல நீ போட்டுக்கோடி கண்ணி. இது அதுக்காக மிஸ் இப்படி கூட்ட சொன்னாங்கன்றதுக்காக கூட்டணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. நான் வந்து ஒரு ஆல்டர்னேட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? இந்த டிஜிட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டி லாஸ்ட் டிஜிட்டி ஆட் பண்ணி என்ன பண்ணணும்? கூட்டி 5 பெருக்கலாம். அது ஒரு முறை. இல்லாட்டி 5th நம்பரை எழுதி கடைசியில 5 எழுதலாம். அது ஒண்ணு. இல்ல அப்படின்னா மொத நம்பரோட 4 கூட்டி, நீ 5 5 கூட்டிடாதீங்க. இப்ப இங்க பாரு 4, 5, 8, 2 இதோட எதை கூட்டணும்? 4 கூட்டணும். ரைட்டா? அடிக்கண்ண என்ன போட்டுக்கணும்? கடைசியா 5 போட்டுக்கணும். 4 கூட்டிட்டு 5 போடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலையா? ரைட்டா? அதனால எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட்ல செய்யுங்க. போட்டித் தேர்வுகளை ஜெயிக்கிறதுக்கு இது கொஞ்சம் பயன்படும், அவ்வளவுதான். ஒரு கேம் மாதிரியே இருக்கும் நமக்கு, அவ்வளவுதான். சரியாடா கண்ணா?